இந்த வீடியோவில் நாம் டேட்டா டைப் கன்வர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட் இந்த விஷயங்களுக்குள்ளார தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நல்னா என்ன, அன்டிஃபைன்டாக என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நல்லாவோ அன்டிஃபைன்டாவோ கன்வெர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை எப்படி ஸ்ட்ரிங் ஆகும், ஸ்ட்ரிங் எப்படி நம்பராகவும் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸோ ஏங்கிறது நம்பர் இல்லையா, இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். அதே நம்பர் ஆஃப் போட்டு அது உள்ள ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்பராக மாறிடும். சப்போஸ் இந்த மாதிரி 10, 20, 30 இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அல்ஃபபெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நான் அப்படி காட்டும், நாட் அ நம்பர் அப்படின்னு வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த நம்பர் மட்டும் இல்லாமல் பாஸ் இன்ட், பாஸ் ஃப்ளோட் அப்படின்னு கூட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. எதனாலனா, இப்போ நீங்கள் பாஸ் இன்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஹோல் நம்பராக தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பாஸ் இன்ட்டும் பாஸ் ஃப்ளோட்டும் பெருசாக யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்பரை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்பர் டு ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஸ்ட்ரிங் டு நம்பர் கன்வர்ஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டு அரே, அரே டு ஸ்ட்ரிங். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது அப்படின்னா இதை நான் வந்து அரேவாக மாற்றுறதுக்கு ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து வித்தவுட் ஸ்பேஸ் கொடுக்கலாம், வித் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லாட்டா கமாவோடு கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து வித்தவுட் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹெச், ஏ, பி, பி, ஒய் அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு அரேவோட ஒவ்வொரு டேட்டாவாக வந்து வரும். இங்கே நடுவில் இருக்கக்கூடிய கமா கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரே ஃபேக்டராக வரும். சப்போஸ் இங்கே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கூட நமக்கு வந்து ஒரு அரே ஃபேக்டராக வரும். அதுக்கடுத்து வித்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் இப்போ இங்கே கமா கொடுக்காமல் ஹாப்பி ஸ்பேஸ் லேர்னிங்னு கொடுத்தேன்னா ஹாப்பி வந்து ஒரு அரே வேல்யூவும் அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்கிறதும் வரும். சப்போஸ் நான் கமா கொடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வரும். அதே அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அகைன் அங்கே இருக்க மாதிரியே வித் ஸ்பேஸ், வித்தவுட் ஸ்பேஸ், வித் கமா இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கடுத்துட்டு அரே டு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் அசைன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்டோட சிம்பிள் போட்டுட்டு கமா அரேவை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இண்டெக்ஸஸ் வந்து 0, 1, 2 அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அதே ஆப்ஜெக்டை அரேவாக மாற்றணும்னா ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் கொடுக்கும்போது கீ என்னவோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு அரேவாக ஃபார்ம் ஆகும். வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அரேவாக ஃபார்ம் ஆகும். என்ட்ரிஸ்னு கொடுத்தீங்கன்னா பிளேஸும் ட்ரிச்சும் சேர்ந்து ஒரு அரேவாகும். அதாவது இந்த அரே வந்து ஃபஸ்ட்டு அரேவோட ஃபஸ்ட்டு அரே ஆஃப் 0 வந்து இது இருக்கும், அடுத்த அரே ஆஃப் 1 வந்து இது இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு வரும்.